கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 முதல் 26 வரை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஆமென். நான் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நான் ஆங்கிலத்தில் அதை வாசிக்கிறேன். Those who belong to Christ have crucified the flesh with its passion and desires. ஆசை இச்சைகளையும், மாம்சத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறோம், அதோடு சேர்த்து ஆசை இச்சைகளையும், the desires and passions are crucified with the flesh. மாம்சத்தின் காரியங்களை சிந்திக்கிறதற்கு நாம் தடை செய்கிறோம். நம்ம மாம்சத்திற்குரியவர்களாய் இல்லாதபடி, ஆவிக்கு பிழைத்திருக்கிறதுனால் நாம் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறதுல நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே திரும்ப திரும்ப நம் இந்த மாம்ச சிந்தைகளுக்குள்ளதாய் இழுக்கப்படும் பொழுது நமக்கே நம்ம மேல ஒரு சந்தேகம் வருது. ஏன் நாம் திரும்ப திரும்ப இந்த மாம்ச காரியங்கள் என்னை சோதிக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று. மாம்சத்தை மாத்திரமல்ல, மாம்ச சிந்தனைகளை தூண்டுகிற ஆசை இச்சைகளையும் நம் சிலுவையிலே அறைந்து விடும்படியாக தேவன் சொல்லியிருக்கிறார். தேவன் இந்த நாளில நமக்கு அதைத்தான் செய்ய போகிறார். எப்படி அந்த குருடன் பர்த்திமேயு அந்த இடத்துல இருந்து தாவீதின் குமாரனே என்று கதறின உடனே தேவன் அவனுடைய குருட்டு தன்மையை மாற்றினாரோ, அதே போல தேவன் சொல்லுகிறார், நம்முடைய சில காரியங்களிலே நம்முடைய குருட்டு தன்மை, நம் குருடாய் இருக்கிறதுனால வேதத்துல நம்ம பல இடங்களில வாசிக்கிறோம், அந்த பிளைண்ட்னஸ், அந்த இன்ஃபர்மிட்டி. ஒருத்தன் பிறவியிலிருந்து சப்பானியா இருக்கிறான். அப்போஸ்தரில் நம்ம வாசிக்கிறோம், அவனை சுமந்து வந்து ஆலயத்தின் வாசல்ல உட்கார வைப்பாங்களாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்குது, அவனை சுமந்து வந்து ஆலயத்தின் வாசல்ல வைப்பாங்களாம். எதுக்குன்னா, அவன் பிறவியில இருந்தே அவனுக்கு ஒரு ஊனம் இருக்கிறதுனால அவன் என்ன ஆயிடுவானா, அவன் பிரயோஜனம் இல்லாதவன் ஆயிடுவான். நம்முடைய கண்கள் திறக்கப்படாமல் நம்ம பிளைண்டா சில காரியங்களில நம்ம குருட்டு தன்மையோடு இருக்கும்போது என்ன ஆகிரணுமா, நம்ம பிரயோஜனம் இல்லாமல் இருப்பது போல இந்த உலகத்தின் காரியங்கள்ல நம்ம அப்படி நினைத்து கொள்வோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த குருட்டு தன்மையை நான் உன்னை விட்டு மாற்றுவேன். எல்லா விஷயத்திலையும் பரிபூரணப்பட வந்தேன், ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். So fullness, his fullness to come into us, in the blindness தேவன் மாற்றுவார். இது எனக்குள்ள இருக்கிற இந்த குருட்டு தன்மை தான், நான் இப்படி இந்த காரியங்கள் எனக்கு மறைக்கப்பட்டு இருப்பது தான் என்னுடைய வாழ்க்கையில இந்த தரித்திரத்திற்கு காரணம் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறார், மாம்சத்தை சிலுவையில் அறைந்த நீ அதை தூண்டுகிற ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய மறந்து விட்டார். இந்த காரியங்களை அறைய வேண்டும் என்கிற சிந்தையே நமக்கு வரல. நாங்கள் நேற்று ஒரு சகோதரரோட பேசிட்டு இருந்தேன். நம்ம ஊழியம் பண்றோம், அது பண்றோம், கடவுளுக்கு கொடுக்குறோம், இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ நான் அதோட எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் எனக்கு இருதயத்தில் எனக்கு தோணுச்சு, என்னதான் நம்ம ஊழியம் செய்கிறோம், கொடுக்குறோம், எல்லாம் சொன்னாலும் அல்டிமேட்லி நம்ம ஒரு செல்ஃபிஷாக தானே இதெல்லாம் பண்ணுறோம். நான் நல்லா இருக்கணும், நான் செழிப்பாக இருக்கணும், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்கக்கூடாது, அதற்காகத்தான் நான் தேவனை பிடித்து கொண்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் அப்படியே இயேசு கிறிஸ்துவ மாதிரி என்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக நான் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ளவில்லை. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதைத்தான் அவரும் விரும்புகிறார். இட் இஸ் நாட் அ ராங் திங். இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் விரும்புகிறார். நாம் வாழ்ந்து செழித்து இருக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆனால் நாம் அவரை பிடித்திருப்பது கெட்ட குமாரன் கதையில் வர மாதிரி, எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் நல்ல சாப்பாடு இருக்கும், எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் செழிப்பு இருக்கும். அதுதான் காரணம் நம்ம பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறார், இந்த ஆசை இச்சைகள் இன்னும் நம்ம சிந்தனைகளில் இந்த ஆசை இச்சைகள் இருக்க நம் த பேஷன்ஸ் டுவர்ட்ஸ் யுவர் கோல், நம்ம வச்சிருக்கிற கோல் வந்து எது அதை நடத்துகிறது என்கிறதுல நம்ம அறிந்து கொண்டோமானால், நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதனால் தேவன் வைத்திருக்கிற திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நான் பெரிய ஆளாகணும், எதுக்கு பெரிய ஆளாகணும், என்னை எப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த இவங்க எல்லாம் என்னை பார்த்து சொல்லணும் இவன் பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு, அது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் என்னை
ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின காரியங்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்து என்னுடைய இருதயத்திலே வைத்துவிட்டு நான் ஏற்கனவே தேவனோடு உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறேன் என்கிற சிந்தையோடு நான் என்னுடைய காரியங்களில் நகர்ந்து செல்ல வேண்டும். நான் செய்கிற காரியங்களெல்லாம் அந்த பேஷன் டுவர்ட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். சில காரியங்களிலே குருட்டுத்தனமாக, ஐயோ இதுதான் என்னுடைய பேஷன், இப்படித்தான் நான் போக வேண்டும். அந்த அதிகாரத்தில் முன்னாடி நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. இஸ் யுவர் பேஷன்ஸ் டிரிவன் பை தீஸ் திங்ஸ்? அன்பின் நிமித்தம் இந்த காரியத்தை நான் செய்கிறேனா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரண வீட்டிற்கு போகிறதற்காக நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஐயோ அவர் இறந்துட்டாரு, அவரை கண்டிப்பாக அவங்க நம்ம அந்த டைமில் போய் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யாருமே வரல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னேன், நான் என்னோட காரில் தான் போகிறேன், யாராவது வர்றதுன்னா வாங்க. ஓ உங்கள் காரில் தான் போகிறீங்களா? அப்போ சும்மா தலையை காட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு என் கூட ஒரு 2-3 பேர் சேர்ந்து கொண்டாங்க. என்னுடைய வாட் இஸ் மை பேஷன், நான் சும்மா கணக்கு காட்டுறதுக்கு அங்கே போகிறேன்னா தட் வில் நாட் பிரிங் ரிசல்ட்ஸ். தேவனுடைய ராஜ்யத்தில் என்னுடைய நோக்கம், நான் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறேன், நான் ஏதோ ஊழியம் செய்யணும்ட்டு என்னுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், நானும் ஹெல்ப் பண்ணணும், என்னுடைய தாகத்தை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக பண்ணுறேனா, இல்லைனா உண்மையாகவே நான் ஒரு அன்பின் நிமித்தம், ஒரு சமாதானத்தின் நிமித்தம், நான் இவங்க கூட நான் சமாதானம் பண்ணுகிறேன். ஏன்னா தேவன் சொல்கிறார், நான் சமாதானத்தின் தேவன். எனக்கு இவங்கள்ட்ருந்து எந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தேவன் சமாதானத்தின் தேவன். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், ஆவியின் கனிகள், ஆவியின் காரியங்கள், நீங்கள் ஆவியின்படி நடக்கும் பொழுது யூ வில் பி ட்ரிவன் டுவர்ட்ஸ் தட் பேஷன். அந்த காரியங்கள் உங்களை வழி நடத்தும். தட் வில் புஷ் யூ. இந்த காரியங்கள் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கும்போது, வென் யூ ஆர் சக்சஸ்ஃபுல் ஆர் வென் யூ ஆர் சேட், இந்த எதிரி நம்மோடு வந்து பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிற இடமாக இருக்கலாம், தேவன் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாய் மாற்றி நம்மால் முடிந்த வரைக்கும் உண்மையாய் வேலை செய்ய நடத்திக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் வந்த உடனே திடீர்னு இன்னொருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நித்தம் அனுபவித்து கொண்டே இருப்போம். நேற்று எங்கள் சித்தி பொண்ணு வந்து குரூப் 1 பாஸ் ஆகிட்டாங்களாம். அவங்க வந்து செலக்ட் பண்ணி 1st 15 ரேங்க்ஸில் வந்திருக்கிறாளாம். ஸோ சப் கலெக்டர் கேடர். அப்போ அவங்க வீட்டில் போய் ஜோம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வீட்டில் போய் ஜோம் பண்ண போனோம். அப்போ அவங்க சொன்ன சாட்சி இதுதான், எப்படி திடீர்னு குரூப் 1 படிச்சிங்க, அவள் நர்சிங் முடிச்சா, எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா, நல்லா படிக்கிற பிள்ளை தான், ஆனால் எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா, எப்படி திடீர்னு குரூப் 1 எழுத வந்தீங்க அப்படின்னா, டயசிசனில் அவங்க பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்களாம். டயசிசனில் 1st ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இவளோட பேர் தான் இருந்ததான். அடுத்த வேலை கிடைக்கணும்னா இவளுக்கு தான் வேலை கிடைக்கணும். இப்போவும் டயசிசனில் அவளோட பேர் தான் 1st இருக்குதான், ஆனால் அவளுக்கு இடையில் ஒரு 4-5 பேர் வேலைக்கு சேர்ந்துட்டாங்களாம். லிஸ்ட்டில் பேர் இருக்கிறது 1st இருக்குது, ஆனால் 4வது 5வதாக இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ ஒரு ஷார்ட்கட்டில் போய் வேலை கிடச்சிருச்சு. உடனே இவங்களுக்கு இனி இந்த இடத்துல நம்ம வேலை செய்ய முடியாது, நான் வேறு ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு குரூப் 4 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒன்று ஒன்றா பார்த்தா அந்த வேலைகள்லாம் ரொம்ப சாதாரணமான வேலைகளாக இருந்தோன்னா குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலும், 2 வருடம் ப்ரிப்பேர் பண்ணேன், இப்போ 15 ரேங்க்குள்ளே இருக்கிறேன், இன்னும் ஒரு 10 நாளில் அவளுக்கு சப் கலெக்டர் போஸ்டிங் வரும். தேவன் அதைச்சான் சொல்லுகிறார், நன்மையானதாய் எல்லாவற்றையும் மாற்றுவார். நான் அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுட்டு ஐயோ எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு இந்த காரியங்கள் கிடைக்கலையேன்னு நான் முறுமுறுத்து கொண்டு இருப்பதற்காக அல்ல, தேவன் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து இன்றைக்கி அந்த வீடே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்குது. நாம் ஒரே இடத்துல இருக்கணும், வீட்டு பக்கத்துலேருந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் தேவன் பெரிய காரியங்களை மனதில் வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த பெரிய காரியத்தை வைப்பார். த திங்ஸ் யூ ஹவ் ஸ்டார்டட் மைட் பி ஸ்டார்டட் வித் டிஃப்ரெண்ட் பேஷன்ஸ். நீங்கள் ஆரம்பித்த பொழுது ஒருவரை மிஞ்ச வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்திருக்கலாம், இல்லைன்னா அந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய பாதையில் தேவன் சொல்லுகிறார், அந்த காரியத்திற்காக நீ ஓடாத. டோன்ட் கீப் தட் இன் மைண்ட். அவர்களை பார்க்காத, உன்னை எதிர்க்கிறவர்களை நீ நோக்கி பார்க்கவே பார்க்காத. தாவீதின் காரியத்தை நம்ம ஒரு பகுதியில் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 Samuel 21:2 நாம் வாசிக்கிறோம், தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் எண்ணிக்கை எடுக்கும்படி சொல்லுகிறான், கோ அண்ட் கவுண்ட், எல்லாரையும் எண்ணுங்க அப்படின்னு. தேவன் அவனை ஆடு மேய்க்கிற அவனை அழைத்து அவனை ராஜாவாக்கி அவனை தகுதிப்படுத்தி அவனை அலங்காரமாய் வைத்திருக்கிறாரு. அவனுக்கு எல்லா வெற்றிகளும் கிடைத்தது. ஆனால் இப்போ அவன் சொல்றாரு, போய் ஒரு கவுண்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு. அவனுடைய ஊழியக்காரர் சொல்றாரு, ஐயோ கவுண்ட் எல்லாம் எடுக்கக்கூடாது, தேவன் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், நம்ம கவுண்ட் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு. நீ சொல்றது செய் அப்படின்னு கவுண்ட் எடுக்கிற அனுப்புறாரு. வாட் ஆர் யூ, வாட் இஸ் யுவர் பேஷன், எது உங்களை நடத்துகிறது? தேவன் இன்று அதை மாற்ற விரும்புகிறார். Because there is a huge treasure in it.
தேவன் நடத்துகிற பிரகாரமாய் நான் நடக்கும் பொழுதும், நான் ஆவிக்குரிய மனுஷனா நான் போறதெல்லாம் நியாயமா தான் போறேன், ஆனா என்னுடைய பேஷன்ஸ் டிரைவிங் தட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் ஆரம்ப காலத்துல ரொம்ப இந்த ஊர் சுத்திட்டு இருக்கிற காலத்துல இருந்து, அதுக்கப்புறம் தேவனை அறிந்து கொஞ்சம் கடவுளோடு இருக்க ஆரம்பித்த பிறகு, ஒரு ரெகுலரா காலேஜுக்கெல்லாம் போய் ரொம்ப சின்சியரா வேலையெல்லாம் பார்த்துட்டு வருவோம். ஒரு 2 மாசம் எங்கேயும் வெளியே போகாம வீட்டிலே இருந்த உடனே ஒரு மனசுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஏன்னா நான் மனதுக்குள்ள ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன், எங்கேயாவது வெளியே ஒரு அவுட்டிங் போய் ஒரு 2 நாள் சுத்திட்டு வந்தாதான் ஜாலியா, அதுதான் சந்தோஷம் அப்படின்னு நான் ஏற்கனவே உள்ள எழுதி வச்சிருக்கிறேன். ரிட்டன் பேஷன், இது எனக்கு உள்ள எழுதப்பட்டிருக்கிறது. நான் எவ்வளவுதான் இங்கே வேலை செஞ்சாலும், எவ்வளவு திருப்தியா இங்கே காரியங்கள் நடந்தாலும், என் இருதயத்தில் ஒரு திருப்தி வராது. அப்போ ஒரு நாள் நான் ரொம்ப சீரியஸாக ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், என்ன கடவுளே, நான் எப்படி எங்கேயாவது போயிட்டு வந்தால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன், வீட்டுக்குள்ளே இருந்து இந்த காரியங்களை ஜோம் பண்ணிக்கிட்டு வீட்டிலே இருந்தால் எனக்கு ஒரு திருப்தியே வரமாட்டேங்குது அப்படின்னு. அப்போ தேவன் எனக்கு இந்த காரியத்தை காண்பித்து கொடுத்தார். யூ ஹவ் ஆல்ரெடி ரிட்டன், இதுதான் எனக்கு சந்தோஷம், இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். என்னுடைய ஆசீர்வாதத்தை கணக்கிட்டு தேவன் என்னோடு இருக்கிறதை நான் அறிந்து கொள்வேன். நான் அந்த பேஷன் இஸ் சேஞ்சிங் டுவர்ட்ஸ் த வேர்ல்ட்லி திங்ஸ். மாம்சத்துக்கு ஏதுவான, உலகத்திற்கு ஏதுவான காரியங்களை நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். எனக்கு ஏன் சுகம் இல்லை, எனக்கே அந்த காரியத்தில் சுகம் கிடைக்கவில்லை. சுகம் நிச்சயமாக உண்டு. நம்ம கேட்கிற எல்லா காரியத்திற்கும் தேவன் விடுதலையை கொடுப்பார். நம்ம கதறும் பொழுது தேவன் அதை செய்கிறார். பட் காட் இஸ் டெல்லிங் யூ அண்ட் மீ டுடே ஒன் திங், வாட் இஸ் யுவர் பேஷன், எது உன்னை நடத்துகிறது? நீ மாம்சத்தை சிலுவையில் அறைந்தா நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் காரியங்களை தான் செய்கிறா. பட் வாட் இஸ் டிரைவிங் யுவர் பேஷன், நீ நடக்கிற வாட் இஸ் த ரீசன் யூ ஆர் கோயிங் பர்சியூவிங் யுவர் கோல். தேவன் இன்று அதை கேட்கிறார். தாவீதுக்கு தேவன் அதை சொன்னார். 3 பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, 3 காரியங்கள். தாவீது ஞானமாய் ஒன்றை முடிவு பண்ணான், மனுஷன் கையில் விழுகிறதை பார்க்கிலும் நான் தேவனுடைய கையில் விழுகிறேன். ஒருவேளை நான் என்னுடைய பேஷன்ஸ், நான் நினைச்ச ஆசைகள் இச்சைகள் எல்லாமே உலகத்தின் காரியமாய் நான் ஆரம்பித்திருந்தாலும், இன்று நாம் அதை அறிக்கை பண்ணுகிறோம். நான் தெரியாமல் சில காரியங்களில், நான் நிறைய காரியங்கள் நான் யோசித்து பார்க்கும்போது, இந்த வசனத்தை தேவன் கொடுத்த பிறகு இந்த வாரம் முழுவதும் நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எத்தனை காரியங்கள் அது அன்பினாலும் இச்சையடக்கத்திற்காகவும் டிரைவ் பண்ணுறது, எத்தனை காரியம் நான் உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்கு பண்ணுகிறேன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 60-40 தான் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓடுகிற ஓட்டம் பாதி உலகத்துக்கு காண்பிக்கணும், நான் பெரிய ஆளாகணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பின் நிமித்தம், இஃப் இட் இஸ் புஷ்ட் பை லவ், ஐ வில் சேஞ்ச் எவ்ரி திங். நான் தேவனிடத்தில் கேட்டேன், இது எதனால் இந்த காரியம் வருகிறது? Why am I doing it this way? ஏன் நான் இப்படி விழுந்து கிடக்கிறேன்? ஏன் இந்த காரியத்துக்காக நான் ஓடணும்னு பிரயாசப்படுகிறேன்? எல்லாம் செய்கிறது எல்லாம் சரியாக செஞ்சுட்டு இருப்பேன், யாருக்கு விரோதமாகவும் எதுவும் செய்ய மாட்டோம், ஆனால் இந்த ஆசை இச்சைகள் அப்படியே இருக்கும். இன்னொருத்தருக்கு ஒரு நன்மை கிடைத்த உடனே எனக்குள்ள ஒரு சமாதானம் குறைஞ்சு போயிடும். தகுதி இல்லாத ஒருத்தருக்கு ஒரு நன்மை கிடைச்ச உடனே இங்கே சமாதானம் குறைஞ்சு போயிடும். ஏன் குறைஞ்சு போகுதுன்னா, என்னுடைய ஆசை இச்சைகள் அப்படியே தான் இருக்குது. மாம்சத்தை சிலுவையில் அறைந்தோம், அவருக்கு விரோதமாய் நான் ஒன்றும் செய்கிறதில்லை, ஆனால் என்னுடைய ஆசை இச்சை, நான் பேசுகிறதெல்லாம் அவருக்கு ஒரு அன்மெரிட்டட் ஃபேவர் அவருக்கு கிடைச்ச உடனே, இவனுக்கு எப்படி இங்கே வந்ததுன்னு தெரியும்ல, அப்படியே சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்தது. அவர் அப்படியே தாழ்த்தி ஒரு பேசுகிற பேச்சு, இது என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் நான் மாம்சத்தின்படி நடக்கவில்லை, நான் மாம்சத்தின் காரியங்களுக்கு என்னை ஈல்டு பண்ணலை. தேவன் சொல்லுகிறார், மெதுவா ஒவ்வொரு படிப்படியாக. தாவீது, தேவன் அவர்தான் என்னுடைய மேய்ப்பன் என்று சொல்லி கொண்டிருந்த மனுஷன், அவனுடைய படைபலத்தை எண்ண ஆரம்பிக்க முடியுமானால் நாமெல்லாம் எம்மாத்துறோங்க. கோலியாத்தை வீழ்த்தின தாவீது, ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ராஜாவான தாவீது, அந்த தாவீதே தன்னுடைய நிலைமையிலிருந்து சறுக்கி தன்னுடைய காரியங்களை வேற விதமாக யோசிக்க முடியும்னா நாமெல்லாம் எம்மாத்திரம். தேவன் சொல்லுகிறார், சிலுவையிலே உங்கள் மாம்சத்தை அறைவதோடு சேர்த்து இந்த ஆசை இச்சைகளையும் அறைந்து விடுங்க, ஆசை இச்சைகளையும் மறைந்து விடுங்க. நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தில் ஆபிரஹாமும் லோத்தும் 2 பேரையும் வாசிக்கிறோம். ஆபிரஹாம் தேவனை கொண்டிருந்தான், அங்கே 2 பேரும் பிரிஞ்சு போகிற நேரம் வந்துச்சு. அவன் உடனே லோத்துவை பார்த்து சொல்லுகிறான், உனக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்தெல்லாம் எடுத்துக்கோ, மீதியானதை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆபிரஹாம் அண்டர்ஸ்டுட் தட் காட் வித் ஹிம் இஸ் த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர், தேவன் என்னோடு இருக்கிறது தான் எனக்கு பெரிய பலம் என்பதை ஆபிரகாம் அறிந்து கொண்டான். தேவன் இன்று நம்முடைய கண்களை அதற்கு தான் திறக்கிறார். நீ உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அல்ல, உனக்கு கிடைக்கிற சூழ்நிலைகள் அல்ல, சாதகமான சூழ்நிலைகள் அல்ல, தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிறதை நான் அறிந்து கொள்ளுகிறது தான் இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும். அவர் சொன்னா, நீ போய் எதை எடுக்கணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு. அந்த வசனம் ஒன்று அழகாக சொல்லுகுது, ஆதியாகமத்தில் 13வது அதிகாரத்தில் அது இருக்குது.
லோத்து போய் அந்த 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 வேலியில இருந்து அப்படியே பார்க்கிறான், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எங்க பச்சை பசேல் இருக்குதோ அந்த இடத்தை எல்லாம் லோத்து எடுத்துக் கொள்ளுகிறான். அவன் இந்த காரியங்கள் தான் அவனுக்கு செழிப்பு கொடுக்கும் என்பதை அவன் நினைத்துக் கொள்ளுகிறான். நாமும் ஒருவேளை இந்த காரியங்கள் தான் எனக்கு செழிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, தேவன் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அவர் என்னை ரொம்ப நேசிச்சு என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்திருக்கிறேன், ஆனா இயேசு கிறிஸ்துவின் திட்டத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை தேவனுடைய ஆவியின்படி அவர் ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாரு. தேவன் நம்ம என்ன பண்றோம், பிசாசு நம்மளை இந்த சுத்தி இருக்கிற காரியங்களை காட்டி 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 இதை அரணாய் வைத்துருவோம். இந்த பேட்டர்ன் தான் உன்னுடைய வெற்றி அப்படின்னு ஒரு அரண் போட்டு வச்சிருவோம். தேவன் இன்று நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா, பர்த்திமேயு மாதிரி அந்த குருட்டு தன்மையை அங்கதான் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா இந்த காரியத்துல எனக்கு செழிப்பு இல்லை, மற்ற காரியங்கள்லாம் எனக்கு ஓகேவா இருக்கு, நான் எல்லாம் தேவனை அறிந்திருக்கிறேன், ஆனால் இந்த காரியத்துல எனக்கு கண்கள் இல்லாததுனால, எனக்கு கண்கள் திறக்கப்படாததுனால நான் அங்க உட்கார்ந்திருக்கிறேன். தேவன் எதிர்பார்க்கிறார், நான் பர்த்திமேய் குருடனை போல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த நாளிலே தேவன் அதை செய்வார், இந்த நாளிலே நம்முடைய கண்களை திறப்பார். அவர் எப்படி என்னை அங்க நடத்துவார் அப்படின்ற அந்த திட்டத்தை நீங்க தீட்டாதீங்க. நீங்க என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க அப்படின்றத வாங்கணும். நீங்க என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க தகப்பனே, என்னுடைய ஊழியத்தை வளர்ப்பதற்கு நீங்க என்ன திட்டம் வைத்திருக்கீங்க? நான் என்ன திட்டம் வைத்திருக்கிறேன் என்பது மனுஷ பிரகாரமா இருக்கும், நீங்க வைத்திருக்கிற திட்டம் தான் ஆவியின்படி இருக்கும். உங்களுடைய திட்டம் தான் அன்பு, சமாதானம், இச்சையடக்கம் இவைகளோடு இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருந்தது. நான் இந்த காரியத்தை மனதில் வைத்து இந்த வாரம் ஃபுல்லா நான் யோசிக்கும் பொழுது எந்த காரியம் செய்தாலும் வாட் இஸ் டிரைவிங் தட், என்னுடைய நோக்கம் எப்படி இருக்கு, வை ஆம் ஐ டூயிங் இட். நான் என் கணவருக்கு போய் ஒரு காரியத்தை செய்கிறேன், வை ஆம் ஐ டூயிங் இட், வேதம் அப்படி சொல்லி இருக்கிறது அதனால நான் அப்படி செய்கிறேன். வெரி சிம்பிள் திங்ஸ், ரொம்ப சாதாரணமான விஷயம். என்னுடைய வாகனம் ஒரு 2-3 மாசமா எனக்கு எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகி சர்வீஸ் சென்டர்ல இருக்கு. எனக்கு என்கிட்ட கையில கார் இல்லை, ஒரு பைக்கும் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்டு ஒரு பைக் வாங்கி வச்சிருக்கிறேன். எல்லா காரியமும் தடையா இருக்கும், நீங்க ஏதாவது செய்ய போனா எதுவுமே இருக்காது. நான் ஆனால் நான் இந்த 2 மாசமா தேவன் என்னை நடத்துகிற விதத்தை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என் கையில எனக்கு என்னை நடத்துவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனா தேவன் என்னை எப்படி நடத்துகிறார், யார் யாரை கொண்டு நடத்துகிறார், யார் எனக்கு உதவி செய்ய வருகிறார், இதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரே ஒரு நாள் எங்க வீட்டில் இருக்கும்போது ஐ வாஸ் எ லிட்டில் டிஸ்டர்ப்ட். அந்த ஒரு நாளில் எதிரி உனக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் தெரியுமா, இவங்கெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஒரே ஒரு நாள் தான் நான் சொல்றேன், 3 மாசத்துல தேவன் என்னோடு இருந்து என்னை அழகா நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு நாள் இந்த சிந்தனைகளை நான் அனுமதித்தேன். பாரு அவங்கள்ட்ட பாரு, அவங்க வீட்டில் அந்த கார் சும்மா தான் நிற்குது, என் சொந்தக்காரங்களை அவங்க தந்திருக்கலாம் உனக்கு, இவர் உன்னை கூப்பிட வந்திருக்கலாம், இவர் உன்ட்ட கேட்டிருக்கலாம். ஒரு நாளில் எங்கள் வீடு ரணகலம் ஆயிடுச்சு. ஊரில் உள்ள எல்லாரையும் பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இவங்க நினச்சா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே, இவங்க நினச்சா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே. அந்த ஒரு நாளுக்கு பிறகு நான் திரும்ப அதை ரியலைஸ் பண்ணும்போது ரொம்ப என்னை பார்த்து எனக்கே கேவலமாக இருந்தது. நீங்க தேவனுடைய சார்ந்து, இஃப் யுவர் பேஷன்ஸ் ஆர் நாட் டிரிவன் டுவர்ட்ஸ் காட், நீங்க மூவ் பண்ற அந்த டைரக்ஷன் தேவனை சார்ந்து தேவனோடு இல்லைன்னா, நம்ம எல்லா நம்ம சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட உள்ள எல்லா குறைகளும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்க எனக்கு உதவி பண்ணியிருக்கலாம். தேவன் இந்த உதவிகள் எல்லாம் கட் பண்ணதே தேவன் உன்னை வேற ஒரு ட்ராக்ல கொண்டு வருவதற்கு தான். ஏதோ ஒரு காலேஜ்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருந்துட்டு இருக்க வேண்டிய அந்த மகளை சப் கலெக்டரா கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். இப்போ சப் கலெக்டராக இருக்கிற அவர் சொல்கிற, நான் சப் கலெக்டராக இருக்கேன்னு என்னாலே நம்ப முடியல. சப் கலெக்டராக இல்லை டிஎஸ்பி, 2 கேடர் இருக்குதான். நான் வந்து இந்த ஒரு கேடரில் என்னை உட்கார வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியவில்லை. எனக்குள் இருக்கிற திட்டம், எனக்குள் இருக்கிற திறமைகள் எனக்கு தெரியாது, ஆனால் என் தேவனுக்கு தெரியும். என்னை கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். அதை அவர் என்னை கொண்டு செய்யும்படிக்காக அவர் அனுமதித்திருக்கிற பாதையில் ஜஸ்ட் ஹாவ் திஸ் இன் மைண்ட், இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த காரியம் செய்கிறேனே, நான் இவர்கிட்ட அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேனே, எதற்காக அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டில் இருக்காங்க, கொஞ்சம் அன்பா இருந்துட்டா நாளப்போ ஏதாவது தேவை இருந்தா யூஸ் ஆவாங்க அப்படின்னா அப்படி இருக்காதிங்க. ஜஸ்ட் கோ டு காட், கடவுள்கிட்ட கேளுங்க, என் கணவர்கிட்ட நான் ஏன் எப்படி இருக்கணும், ஏன் நான் எனக்கு இதை பத்தி ஒரு நல்ல ஐடியா இருக்கு, அவர் எடுக்கிற முடிவு தவறா இருக்கு, நான் எடுக்கிற முடிவு சரியா இருக்கு, இதுதான் நான் எடுக்கிற யோசனைகள் தான் லாஜிக்கலி கரெக்டா இருக்கு, வை ஷுட் ஐ நாட் ஆர்கியூ. தேவன் ராஜாவாக தலையாக ஒரு இடத்துல வைத்திருக்கும் பொழுது அதிலிருந்து தான் ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். வை ஷுட் ஐ சப்போர்ட் மை வைஃப், நான் ஏன் அவளை தாங்கணும், அவள் செய்கிற தவறுகள் அவள் செய்கிற சாதாரண முடிவுகளில் நான் ஏன் தாங்கணும். காட் ஹஸ் ஜஸ்ட் டோல்ட் தட், வேத வசனம் அப்படி சொல்லுகிறது, வேத வசனத்தின் படி தான் நான் இருக்க முடியும்.
God told one thing. ஏன் நம்ம இந்த அங்கேயும் அலைக்கழிக்கப்படுகிறோம் தெரியுமா? என்னோட வேல்யூ எனக்கு தெரியல. எனக்கு என்னை தேவன் எப்படி வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளவில்லை. God has chosen me to dwell within me. அவர் சொல்றார், நான் இப்போ கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் குடியிருக்கிறதில்லை, உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறேன். God has decided to come and dwell inside of me. எனக்குள் சர்வ வல்லமை உள்ள தேவன் குடியிருக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நான் என்னை அடையாளப்படுத்துவதற்கு வேற காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். தேவன் சொல்லுகிறார், just know your worth. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், ஐ ஹவ் நோன் யூ. உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் தெரிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாய் உன்னை நான் தெரிந்திருக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்ட என்னை, என்னுடைய வர்த் எனக்கு தெரியாததுனால யாராவது ஒருத்தர் என்னை வேல்யூ பண்ணணும்னு நான் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறேன். தேவன் என்னை வேல்யூ பண்றார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ போகிற பாதையிலே நடக்கும்படி உன்னை அனுமதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளவில்லை, நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டங்களிலே உயர்ந்த இடங்களிலே உன்னை வைக்கும்படி தெரிந்து கொண்டேன். God is telling us today, you may be depending on God. நீ தேவனை சார்ந்திருக்கலாம், நீங்களும் நானும் தேவனை சார்ந்திருக்கலாம், ஆனால் நாம் போகிற நோக்கம் தேவனுடைய நோக்கம் தானா? ஆவியின்படியான நோக்கம் தானா? வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும், ஒருவர் மேல் ஒருமை ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். These are the things which will drive us. ஒருவர் மேல் ஒருவருக்கு பொறாமை. இந்த பொறாமையினால நான் வேற ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன். நல்ல வேதம் வாசிக்கிறவங்களா இருப்பாங்க, நல்ல பைபிள் ரீடிங், நல்ல ஆவிக்குரியவர்களாக இருப்பாங்க, ஆனா சும்மா வந்து கேஷுவலா நின்று பேசும்பொழுது அவங்க இன்னொருத்தருடைய வளர்ச்சி நமக்கு பொறாமையை கொடுக்கிறது. தேவன் சொல்லுகிறார், பிசாசு உங்களை இழுத்துருவான். இந்த இச்சைகள் இப்படி இருக்குமானால் பிசாசு என்னை இழுத்துருவான். நான் தேவனிடத்துல இதை ஒப்பு கொடுத்தேன், தகப்பனே நான் இப்படி வெளியே போகும்போதுதான் எனக்கு சந்தோஷம். Joy of the Lord is my strength. வேதம் சொல்லுகிறது, அது எனக்கு சந்தோஷம் கொடுக்க கூடாது. நான் போகிற இடம் எனக்கு சந்தோஷம் கொடுக்க கூடாது, அந்த பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாது. தேவன் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா I should think in a different way. என்னுடைய சிந்தனைகளை நான் மாற்ற வேண்டும். என்னுடைய சிந்தனைகளை நான் சொல்லணும், தேவன் கொடுக்கிற சந்தோஷம் தான் நிரந்தர சந்தோஷம் என்பதை நான் என் சிந்தனைகளுக்கு சொல்ல வேண்டும். என் சிந்தனைகளுக்கு எது சாதகமாக இருக்கிறதோ அந்த சந்தோஷத்தை நாடி தேவனிடத்தில் வருகிறதில்லை. தேவன் எனக்கு என்ன சந்தோஷம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து என்னுடைய பேட்டர்ன்ஸை நான் மாற்றணும். ஐ ஹவ் டு சேஞ்ச் மை பேட்டர்ன்ஸ், த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங், த பேட்டர்ன் ஆஃப் மை ரிலேஷன்ஷிப், பேட்டர்ன் ஆஃப் மை ஒர்க். தேவன் சொல்லுகிறார், உன் மன நீ உன் மனதார உன் கைக்கு நேரிடுகிறதை கிறிஸ்துவுக்கு என்று மனதார நீ செய்யும் பொழுது நான் அதை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். நம்ம செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாய் மாறும் என்று தேவன் சொல்லுகிறார். எல்லா காரியங்களும், நீங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் பிள்ளைகளை நடத்துகிற விதமாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் ஊழியத்திற்கு தாங்குகிற விதமாக இருக்கட்டும், இஃப் இட் இஸ் ரியலி மோட்டிவேட்டட் ஃப்ரம் யுவர் ஹார்ட், தேவன் அதை ஆசீர்வதிப்பார். அதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் அந்த நிச்சயமான நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் சொல்லுகிறார், உங்களுக்குள் இருக்கிற அந்த வேல்யூ, யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த வேல்யூ. உங்களை தேவன் எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹாவ் ஃபார் யூ. தேவன் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டத்தை நான் அறிவேன். எனக்கு தெரியும் உன்னுடைய திட்டம், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் எனக்கு தெரியும். ஒன்லி திங் இஸ் ஜஸ்ட் சேஞ்ச் த மோட்டிவேஷன்ஸ் அண்ட் த டிசையர்ஸ். நான் என்னுடைய ஆசை இச்சைகள், நான் மோட்டிவேட் ஆகிறது எதில் மோட்டிவேட் ஆகிறேன் அப்படின்றத இன்றைக்கு தேவன் நம்மை அதை மாற்றுவார். இன்றைக்கு அந்த காரியங்களை எல்லாம் அவர் மாற்றுவார். இன்றைக்கு நாம் கேட்கும் பொழுது தேவன் அவைகளை மாற்றுவார். வேதம் முழுவதும் நாம் அப்படிதான் வாசிக்கிறோம். என் பெயரை கிறுக்கி போடும் என்று மோசே சொல்லுகிறான். என் பெயரை கிறுக்கி போடுங்க, நீங்க என் பெயரை கிறுக்கி, இட் இஸ் டிரிவன் பை லவ். இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார், என் பெயரை கிறுக்கி போட்டுருங்க, நீங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை கிறுக்கி போட்டுருங்க. யோசேப்பு சொல்லுகிறான், நீங்க தீமையானதை எனக்கு நினைத்தீர்கள். நான் நேற்று அந்த வீட்டில் போய் ஜோம் பண்ணும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு, இவர்கள் எனக்கு தீமையை செய்ய நினைத்தார்கள். அவங்க லிஸ்ட்ல இருந்து அவன் பேரை கீழே தள்ளிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் தேவன் அவளை முதன்மைப்படுத்தினார். நீங்கள் எனக்கு அநியாயம் செய்ய நினைச்சீங்க, ஆனால் இந்த பஞ்ச காலத்தில் நம்ம தப்பிக்கொள்ளும்படி தேவன் என்னை உயர்த்தினார். தேவனுடைய உயர்வு வருவதற்கு இந்த சிந்தை எனக்குள்ள முதல்ல வரணும். That only will bring the blessing. இல்லை எனக்கு இந்த காரியம் எனக்கு கிடைத்தது அப்படின்றது நம்முடைய ஆசீர்வாதம் அல்ல. வேதத்தை உடையவர்கள், தேவனை உடையவர்கள், தேவன் எனக்குள் இருப்பது தான் என்னுடைய ஆசீர்வாதம் என்கிறதை நாம் அறியும் பொழுது மற்ற எல்லா காரியமும் நம்முடைய தேவைகளுக்கு வரும். All the other things will come and align. எல்லாமே, மற்ற எல்லா காரியம், உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அது வந்து உங்களோட அலைன் ஆகும். ஒன்லி திங் இஸ் என்னுடைய நோக்கம், என்னுடைய நோக்கம், நான் எப்படி தேவனை கனப்படுத்துகிறேன், என்ன பண்ணுகிறேன், ஒரு பிரதிக்கினை பண்ணுறேன், ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். தேவன் எனக்கு இதை செஞ்ச உடனே நான் போய் சாட்சி சொல்லுவேன்,
தேவனோடு உள்ள உறவு அதுல அதுல உள்ள உண்மையை தேவன் பார்க்கிறார். சின்ன சின்ன காரியங்களுக்கு உடன்படிக்கை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கதறுங்க, தேவன் அந்த காரியங்களை மாற்றுவார். நோக்கங்கள், இன்று தேவன் எல்லா காரியத்தையும் நோக்கங்களை மாற்றுகிறார். எவ்ரி திங். லோத்து செழிப்பான இடத்தை பிடித்து அவனுடைய குடும்பம் வம்சம் அழிந்து போனது. ஆபிரகாம், தேவன் என் கூட இருந்தா எந்த வறண்ட இடத்துல நான் இருந்தாலும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்பதை அறிந்து கொண்டதுனால நீ எடுக்கிற இடம் போக மீதி இடத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு. ஊழியத்தில் நம்ம கூட இருக்கிற ஆட்களை நம்பி நம்ம ஊழியம் செய்யலை, தேவனை நம்பி ஊழியம் செய்கிறோம். நம்ம குடும்பத்தை நடத்துவதாக இருக்கட்டும், நம்ம செலவுகளை சமாளிப்பதாக இருக்கட்டும், நம்முடைய வேலைகளை நம்பி, நம்முடைய வேலையை நம்பி நாம் அதை செய்யவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு இருக்கிற அந்த வார்த்தை நான் இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். தேவன் இன்று அந்த இருதயத்தை நமக்கு கொடுப்பார். நீ விலையேற பெற்றவன் என்கிற சிந்தை. யூ ஆர் நாட் ஆர்டினரி பர்சன் ஹூம் யூ திங்க். எனக்கு இருக்கிற திறமைகள், எனக்கு இருக்கிற காரியங்களை வைத்து நான் இவ்வளவுதான் அப்படின்ற எண்ணத்தை தேவன் மாற்றுகிறார். தட் ஸ்ட்ராங் ஹோல்ட் இஸ் புரோக்கன் டுடே. இன்று அவர் அதை மாற்றுகிறார். ஒரு குருடனா இருக்கிறனேப்பா, அதனால எனக்கு இந்த காரியத்தில் திரும்ப திரும்ப தரித்திரம் வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய வேல்யூ நான் உன் கூட இருக்கிறதுல தான் உன்னுடைய வேல்யூ இருக்கு. வேல்யூ யுவர் செல்ஃப். ஐயோ, இந்த திறமையே இல்லாமல் இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்குள் வந்து பழைய ஆலயத்தை கட்டும் பொழுது மோசேக்கு அவர் அளவு சொல்லுகிறார், இவ்வளவு நீளம் இருக்கணும். நோவாவுக்கு அவர் அளவு சொல்லுகிறார், அடைக்கலம் புகுவதற்கு ஒரு அளவு சொல்லுகிறார், இப்படி இருக்கணும், ஆராதனை இப்படி இருக்கணும், இதை தாண்டி ஒரு நிமிஷம் ஒரு சென்டிமீட்டர் இருக்கக்கூடாது, ஆடை இப்படி இருக்கணும், அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். அவ்வளவு தெளிவா சொன்ன தேவன் ஒரு விதத்திலையும் பெர்ஃபெக்ஷன் இல்லாத என்னை தெரிந்து கொண்டு உனக்குள் நான் வந்து வாசம் பண்ணி நான் எனக்கேற்றது போல் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஹவு கிரேட் இட் இஸ். அவர் சொல்லுகிற ஒரு விதத்திலையும், அவர் சொல்லுகிற ஒரு டைமென்ஷன்ல கூட நம்ம ஃபிட்டின் ஆக மாட்டோம். அந்த ஒரு டைமென்ஷன்லையும் ஃபிட்டின் ஆகாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டு சொல்லுகிறார், தேர் இஸ் அ வேல்யூ இன் யூ. நான் ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உனக்குள்ள நான் ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். அந்த வேல்யூவை உனக்குள்ள கிரியேட் பண்றதுக்கு நான் வரேன். ஆனா நான் வரும் பொழுது உனக்குள்ள சமாதானம் இருக்கணும். யூ ஷுட் பி டிரிவன் பை லவ். அப்படின்னா நீ அந்த ஆலயத்தை போல மாறிடுவேன். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல நான் மாறணும்னா என்னுடைய பேஷன், என்னுடைய டிரைவிங் எல்லாம் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன். பிதா சொல்லுகிறதை நான் செய்வேன். அது எனக்கு கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல. அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை கொண்டு வருகிறதாக இருந்தாலும் பரவாயில்ல. உமக்கு சித்தமானால் இது நீங்க கூடும் என்று சொல்லிட்டு, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அவருடைய சித்தம் நிச்சயமான மகிமை, நிரந்தர நித்திய மகிமை. இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த காரியம் எதனால் வருகிறது தெரியுமா? கண்டதற்கு பின்னாடி நம்முடைய மனம் ஓடுகிறது. பேஷன் இஸ் டைவர்சிஃபைட். அங்கே இங்கேயும் நம்ம பேஷன் டைவர்சிஃபை ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வேல்யூவை நீ அறிந்து கொள்ளாதபடி பிசாசு அந்த கண்களை குருடாக்குகிறான். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொல்லுகிறார், நான் உனக்குள் வந்து வாசமாயிருக்கிறேன். உன்னை கொண்டு, உன்னை மாற்றி, உன்னை ஒரு பரிசுத்த தேவா ஆலயமாய் மாற்றி, உன்னை கொண்டு நான் மற்றவர்களை தொடும்படியாய் சித்தம் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தந்திரே உறவா.